பிராமி எழுத்து. சிந்து சமவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு இந்தியாவில் எழுத்து முறைகளுக்கான சான்றுகள் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக அசோகன் கல்வெட்டுகள் தோன்றும் வரை கிட்டத்தட்ட வெறுமையாகவே இருந்தன. இது முதன் முதலில் தரவு தள பதிவுகள் கிமு 3ஆம் நூற்றாண்டின் மத்தியில். இந்த நேரத்தில் இருந்து எழுதப்பட்ட பதிவுகள் பெருகிய முறையில் பொதுவானதாகிவிட்டன. இதனால் இந்திய ஸ்கிரிப்டுகள் மற்றும் அவற்றின் பல வழித்தோன்றல்கள் இந்தியாவிற்கு உள்ளேயும் வெளியேயும் கணிசமான விவரங்களில் கண்டறியப்படுகின்றன. ஆனால் கிமு 2200 மற்றும் 260க்கு இடைப்பட்ட நீண்ட காலத்தில் என்ன நடந்திருக்கும் என்பது பற்றி நடைமுறையில் எதுவும் தெரியவில்லை. வேத காலத்திலிருந்து தொடங்கும் இலக்கிய சான்றுகள் எழுத்து முறைகள் இருந்ததை முன்வைக்கின்றன. ரிக்வேதம் எழுத்துக்கலையை குறிப்பிடுகிறது. ஒரு வசனம் பசுக்களின் காதுகளை 8 என்ற எண்ணால் குறித்து குறிப்பிடுகிறது. சதபத பிரமாணம், முகூர்த்தங்கள், ஷிப்ரஸ், எதர்ஹிஸ், இதனிம்ஸ் மற்றும் பிராணஸ் போன்ற நாளின் நிமிட பிரிவுகளை தருகிறது. சிக்கலான கணித கணக்கீடுகள் மற்றும் எழுத்துமுறை இல்லாமல் இது போன்ற நிமிட பிரிவுகளை வாய்மொழி மூலம் மட்டுமே கற்பிக்க முடியாது. இதேபோல் வேதங்கள் காயத்ரி, அனுஷ்டுப் போன்ற வெவ்வேறு மீட்டர்களையும், பங்க்தி, திவிபதா, திரிபாதா போன்ற எழுத்து வடிவங்களையும் மீட்டரிலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சொற்களின் தொகுப்பிலும் உள்ளன. இதில் உள்ள அனைத்து நுணுக்கங்களுடனும் பரந்த அளவிலான வரிகளை எழுதுவதற்கும் நினைவாற்றலில் ஈடுபடுவதற்கும் மிகப்பெரிய அளவிலான மனமுயற்சி தேவைப்படும். எனவே ஓஜா தனது பிராச்சீன பாரதிய லிபி மாலாவில் வேத காலத்திலேயே இந்தியாவில் எழுத்து பழக்கம் மிகவும் வழக்கத்தில் இருந்தது என்று சரியாக கூறுகிறார். சந்தோக்கிய உபனிஷ் அக்ஷரா, வர்ண மற்றும் வர்ணிகா என்ற வார்த்தைகளை குறிப்பிடுகிறது. ஈரமான மற்றும் வெப்பமண்டல தட்பவெப்ப நிலைகளை கருத்தில் கொண்டு அந்த எழுதப்பட்ட பதிவுகளின் எந்த ஒரு பொருள் ஆதாரங்களும் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்புகள் சாத்தியமற்றது. மேலும் பிற்கால வேத காலத்தின் கிமு 1000 முதல் 600 சமூக பொருளாதார நிலைமைகளை பார்க்கும்போது எழுத்து முறைகள் தோன்றுவதை எதிர்பார்க்கலாம். கிமு 800 முதல் இரும்பு தொழில்நுட்பத்தின் அறிமுகம் 2வது நகரமயமாக்கலை குறிக்கிறது. இதிகாச காலம் 950 முதல் 700 BCE நிச்சயமாக புராண பரம்பரையின் அடிப்படையில் உறவினர் குழுக்களின் தலைமைத்துவங்கள் தோன்றியதை பற்றி பேசுகிறது. அரசாட்சி மற்றும் அடிப்படை நிலை உருவாக்கம் எழுத்து முறைகளை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்க வேண்டும். சிற்றரசர்கள், உளவாளிகள் போன்றோர் பற்றிய குறிப்புகள் அத்தகைய வளர்ச்சியை காட்டுகின்றன. கிமு 6ஆம் நூற்றாண்டில் இருந்து தொடங்கி பௌத்த இலக்கியங்கள் பண்டைய இந்தியாவில் எழுத்தின் தொன்மை பற்றிய குறிப்பிடத்தக்க தகவல்களை தருகின்றன. எழுத்து மற்றும் அதன் விரிவான பயன்பாட்டிற்கு ஒரு அறிமுகத்திற்கு சாட்சியாக திரிபிடகங்களில் உள்ள பத்திகள் மிகப்பெரிய உறுப்பினர்கள் உள்ளனர். சில பௌத்த படைப்புகள் வினய பிடகா மற்றும் நிகாயாக்களில் திரும்ப திரும்ப குறிப்பிடும் அக்கரிகா என்றழைக்கப்படும் ஒரு கடித விளையாட்டை குறிப்பிடுகின்றன. இதில் காற்றிலோ அல்லது பின்புறத்திலோ எழுதப்பட்ட எழுத்துக்களை அடையாளம் காண்பது அடங்கும். பௌத்த துறவிகள் இந்த விளையாட்டை விளையாடுவதற்கு கண்டிப்பாக தடை விதிக்கப்பட்டது. திரிபிடகங்களில் லேகா லேகா போன்ற வார்த்தைகள் திரும்ப திரும்ப காணப்படுகின்றன. ஒருவரின் வாழ்வாதாரத்தை ஈட்டுவதற்கு எழுத்து தொழிலே சிறந்தது என்று வினய பிடகா பரிந்துரைக்கிறது. பிராமி எழுத்துக்கள் மௌரிய காலத்துக்கு முன் கிமு 4ஆம் நூற்றாண்டு அல்லது அதற்கு முந்தைய காலத்தில் இருந்தவை என்ற பழைய கோட்பாட்டை ஆதரிப்பதாக தோன்றும் ஒரு புதிய பொருள் சமீபத்தில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இச்சிறிய கல்வெட்டுகளை கொண்ட ஒரு சிறிய குழு பானை ஓடுகள் வெளிப்படையாக சரியான பெயர்களை கொண்டவை. அவை அனுராதபுரத்தில் அகழ்வாராய்ச்சியில் கிமு 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாதுகாப்பாக கண்டறியப்பட்டன. பௌத்தம் மற்றும் ஜைன மதத்தின் பரம்பரை மரபுகளில் படம் சற்றே வித்தியாசமானது. இவற்றில் மிக முக்கியமானது 64 எழுத்துக்களின் லிபி. லலிதா விஸ்தாரத்தின் 10வது அத்தியாயத்தில் லிபி சாலா சமர்ஸ்தன பரிவர்த்தா பிராமி மற்றும் கரோஸ்டியில் தொடங்கும் பட்டியல். இதே போன்ற ஆனால் மிகவும் சுருக்கமான 18 ஸ்கிரிப்டுகள் பல ஜைன நியமன பிராகிருத நூல்களிலும் பாதுகாக்கப்பட்டுள்ளன. பட்டியலின் பழமையான வடிவம் பன்னவன் சுத்தத்திலும் சமவயங்க சுத்தத்திலும் தோன்றும்
பாம்பி, பிராமி மற்றும் கரோதி, கரோஷ்தி ஆகியவை அடங்கும். இப்போது கேள்வி, இந்த அசோகன் பிராமி எழுத்துக்களின் தோற்றம் என்ன? இது அசோகரால் கண்டுபிடிக்கப்பட்டதா மற்றும் அவரால் முறையாக அவரது ஆணைகளில் பயன்படுத்தப்பட்டதா அல்லது முந்தைய ஸ்கிரிப்டில் இருந்து உருவானதா? இந்த முந்தைய ஸ்கிரிப்டுக்கு தற்போது எந்த ஆதாரமும் இல்லை. அல்லது வெளிநாட்டு எழுத்துக்களில் இருந்து கடன் வாங்கி இந்திய மொழியின் மேதைக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்கப்பட்டதா? வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், அசோகன் பிராமி ஸ்கிரிப்ட் பூர்வீகமா அல்லது வெளிநாட்டு வம்சாவளியைச் சேர்ந்ததா? பிராமி தோற்றம் பற்றிய விவாதங்கள். இந்தியாவில் எழுதப்பட்ட வரலாற்றில் ஏறக்குறைய 2 நூற்றாண்டுகள் ஆராய்ச்சிகள் இருந்தும் பிராமி எழுத்தின் துல்லியமான தோற்றம், ஆரம்பகால இந்தியாவின் முதன்மையான எழுத்து, அதிலிருந்து பிற்கால தெற்காசிய மற்றும் தென்கிழக்கு ஆசிய எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டன இன்னும் சரியாக அறியப்படவில்லை. பிராமி எழுத்துக்களின் தோற்றம் 19ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் புரிந்து கொள்ளப்பட்டதிலிருந்து இந்திய கல்வெட்டுகளின் துறையில் ஒரு முக்கிய விவாதமாக இருந்து வருகிறது. பிராமி எழுத்துக்களின் தோற்றம் தொடர்பான பெரும்பாலான தோற்ற கோட்பாடுகள் போன்ற அறிவார்ந்த உலகமும் 2 முகாம்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று ஸ்கிரிப்டின் அடிப்படையில் இந்திய வம்சாவளிக்காக வாதிடுகிறது. மற்றொன்று வெளிப்புற தாக்கத்திற்கு ஆதரவாக ஆதாரங்களை வழங்குகிறது அல்லது வழித்தோன்றல். பூர்வீக தோற்றம் பற்றிய கோட்பாடுகள். இந்த சிக்கலை கையாளும் ஆரம்பகால அறிஞர்களில் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் பிராமியின் பேரை ஒரு பிக்டோகிராஃபிக் லோகோகிராஃபிக் ஸ்கிரிப்டில் இருந்ததாக பரிந்துரைத்தார் மற்றும் சில பிராமி எழுத்துக்களின் பழங்காலவியலை ஒரு வகையான பிக்டோகிராஃபிக் சொற்பிறப்பியல் வெளிச்சத்தில் விளக்க முயன்றார். ஜி ஹெச் ஓஜா மற்றும் ஆர் பி பாண்டே மற்றும் டி பி அசோகன் கல்வெட்டுகளில் காணக்கூடிய வளர்ச்சியின் துல்லியமான பாதை பிராமிக்கு நிச்சயமாக ஒரு பூர்வீக தோற்றம் இருப்பதாக வர்மா பரிந்துரைத்தார். ஆர் பி பாண்டே ஒரு பூர்வீக வம்சாவளிக்கு ஆதரவாக மிகவும் திட்டவட்டமாக வாதிட்டார். பிராமி எழுத்துக்கள் இந்திய மக்களின் மேதைகளால் கண்டுபிடிக்கப்பட்டன. அவர்கள் மொழியியலில் பண்டைய காலத்தின் பிற மக்களை விட மிகவும் முன்னோடியாக இருந்தனர் மற்றும் பரந்த வேத இலக்கியத்தை உருவாக்கினர். எழுத்துக்கள் சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டதில் இருந்து பிராமி எழுத்துக்களின் உள்நாட்டு முன்மாதிரி சிந்து சமவெளி எழுத்து அல்லது அதன் அறியப்படாத வழித்தோன்றலாக இருக்க வேண்டும் என்று பல அறிஞர்கள் முன்மொழிந்துள்ளனர். டி பி கௌதம புத்தரின் காலத்தில் இருந்து வந்த கலாச்சார மறுமலர்ச்சியின் வெளிச்சத்தில் பிராமி எழுத்துக்களின் பிறப்பை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று வர்மா பரிந்துரைத்துள்ளார். இந்த காலகட்டத்தில் வட இந்திய நாட்டின் சமூக, மத, கலை, இலக்கிய மற்றும் மொழியியல் வரலாற்றில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்திய பெரும் கலாச்சார இயக்கங்களை கண்டது. தொடர வெளிநாட்டு தோற்றம் பற்றிய கோட்பாடுகள்.